உண்மையிலே கடைபேர் வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்க வந்து ஆட்களை பராமரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த தோட்டங்களை பார்த்தா தோட்டம் காஞ்சி போகுது, தண்ணி இறைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த டிவைஸை பூட்டினா நீங்க இப்ப வெளிநாடுகள்ல புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கொண்டு உங்களோட மொபைலாலேயே இங்க வந்து உங்களோட தண்ணி இறைக்கிற நேரங்களை நீங்க தீர்மானிக்கலாம். அதே மாதிரி தண்ணி இறைக்கிற அந்த டப்பெல்லாம் நீங்க அங்கே இருந்து உங்களோட மொபைல்ல இருந்தே திறந்து விடாது. சில பேர் கன பேருக்கு ஒரு ஆசை, எங்களுடைய சொந்த மண்ணில வந்து எங்களை காணியெல்லாம் வீணாக்க கூடாது, ஒரு தோட்டம் செய்யணும் ஒன்று செய்யணும் வந்து. ஆனா எல்லாரும் இங்க வந்து இருக்க வந்து அதுக்கு இயல்பா நடந்து கொள்றதும் இல்லை. இதுக்குரிய சோழர் வந்து இதுக்கு பின்னாலே இருக்கு. நாயப்பனவில் இருக்கிற அந்த கரண்ட் இல்லாத வீடு ஒன்றுக்கு வந்து கண்டிப்பா இப்படி ஒரு சோலார் பேனல் கூட்டி நான் நல்ல மட்டும் தான் நினைச்சேன். கரண்ட் இந்த பில் அளவுகள் கூடிக்கொண்டு போகுது. இருக்கிற எல்லா சாமானுமே சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சிருக்கோம். தண்ணி அடிக்கிற மோட்டர்ல இருந்து ஒரு கேட்ல போட்டுற சின்ன ஓல் லைட் வரைக்கும் எல்லாமே சூரிய சக்தியில இயங்குற பொருட்களை தான் முழுமையா வச்சிருக்கோம். வணக்கம், மீண்டும் ஒரு புது காணொளி. நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல ரெண்டு பேரும் என்னத்துக்கு வந்தாங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து கரண்ட் பில் வந்து அதிகரிச்சிட்டாங்க. அதால சோலார் பேனல் ரேட்டுகளை பற்றி நாங்கள் கண்டிப்பாக எடுத்து போடுவோம்ன்ற ஆசைப்பட்டோம். அதே நேரம் குறிப்பாக வந்து நயப்பனவில் இருக்கிற எங்களோட ஒரு குடும்பம் ஒன்றுக்கு கரண்ட் இல்லை, அவங்களோட வீட்டை வந்து சோலார் பேனல் ஒன்று எடுத்து கொடுக்கோம்னு தான் வந்தோம். அதில் சின்ன சின்ன பல்பிலேயே இருக்குது, சின்ன சைஸ்லேயே இருக்குது. என்ன கிட்டத்தட்ட 12,000 இருந்து சோலார் பேனல் இருக்குது. அப்போ இந்த ரேட்டுகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கணும்னு தான் வந்தோம். நாங்கள் வந்திருக்க கடை வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீராம் எலக்ட்ரிக்கல் கடை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க ஸ்டாண்டர்ட் ரோட். இங்கே தான் வந்திருக்கிறோம். மறக்காமங்கிற காணொலியை புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, இதுதான் நாங்கள் வந்த கடை, ஸ்ரீராம் எலக்ட்ரானிக் சென்டருக்கு, அதாவது நம்பர் 38 ஸ்டாண்டர்ட் ரோட் ஜெஃப்னா. இதான் அவங்களோட அட்ரஸ். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சோலார் பேனல் சம்மந்தப்பட்ட பல்புகள் தான் இருக்குது இந்த கடையில். இதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க கடைக்குள்ள போவோம், பாருங்க. முன்னுக்கே இருக்கு, அதாவது ஸ்ட்ரீட்ல நீங்க போஸ்ட் மரங்களில் கூட்டுற மாதிரி பல்பு முழுக்க சோலார் எனர்ஜி தான், சூரிய சக்தி அலையங்கிற எனர்ஜி. இவங்கட கடையில இருக்க முழு பல்புமே இதே மாதிரி தான், சோலார் பேனல் தான் ஃபுல்லாகே. விசாரிப்போம். இதான் நிறைய ப்ரொடக்ட் புதுசாக வந்ததுன்ற சொல்லி அண்ணா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணா முதலாளி, வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நீங்கள் முழு எங்களோட சோலார் பேனலில் பற்றி எங்களுக்கு முழு விளக்கம் தான். எந்த கரண்ட் இந்த பில் அளவுகள் கூடிக்கொண்டு போகுது, அதால இப்போ எல்லாரும் சோலார் பேனலுக்கு மாறுறதுக்கான ஐடியா வந்துருக்கு. கன காலமாக இப்போ இலங்கையில் கன நாட்களுக்கு முதலே இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முதலே எல்லாரும் வந்து இந்த புதுப்பிக்கப்படக்கூடிய எனர்ஜி, அதாவது சக்தி வந்து ரினியூவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரிக்கு மாற வலிக்கிட்டாங்க எல்லாரும். அதில் சோலார் பேனல் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்துது. என்னென்னா எங்களோட நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதத்தை வர மிச்ச நாள் எல்லாமே சூரிய சக்தி கிடைக்கக்கூடியது. இப்போ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா சாமானுமே சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சுருக்கோம். தண்ணி அடிக்கிற மோட்டரில் இருந்து ஒரு கேட்டில் போட்டுற சின்ன ஓல் லைட் வரைக்கும் எல்லாமே சூரிய சக்தியில் இயங்குகிற பொருட்களை தான் முழுமையாக வச்சுருக்கோம். இரிகேஷன் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துலேருந்து எல்லா விஷயமே வந்து 100% சூரிய சக்தியில் இயங்குகிற பொருட்களை தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இந்த மின்சார சபையோடு சேர்ந்து இப்போ நடக்குது கிரிட்டை எலக்ட்ரிக் சிஸ்டம் அதுகளும் செய்கிறோம். அதை விட உங்களுக்கு தெரு விளக்குகள் மற்றது இன்டகிரேட்டட் உள்ளே வச்சு பாவிக்கிற மாதிரியான வீட்டுக்கு உள்ளே பாவிக்கிற விளக்குகள் எல்லாமே சூரிய சக்தியில் இயங்குகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம், இதில் இருக்கிற எங்களை வந்து உங்களுக்கு பேனல் தனியாக பல்ப் தனியாக அல்லது போஸ்டில் பூட்டுற மாதிரி பல்புகள் அல்லது டிசியில் பாவிக்கிற இப்போ கரண்டே இல்லை எடுக்க இல்லாத இடங்களில் இருக்கிற பல்புகள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. 100% உங்களுக்கு மின்சார சபையே தேவையில்லைன்ற மாதிரி மின்சாரமே தேவையில்லாமல் பேட்டரியிலேயோ சூரிய கலங்களில் இருந்தோ பாவிக்கக்கூடிய மாதிரி முழுமையான விளக்குகள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. பார்க்கலாம், எல்லாத்தையும் தாராளமாக பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வரண்டி இருக்கு. ஓ, தாராளமாக பார்க்கலாம். எல்லா எங்களுக்கு வரண்டியும் சொல்லி என்னென்ன ரேட்டு என்னென்ன சொல்லுங்க. ஓ அண்ணா, இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டப்படுற ஒன்று ஒன்றா பாருங்க. இது வந்து இப்போ நான் கீழே வச்சுக்கோ வந்து இது வந்து தெரு விளக்குகள் மாதிரியான அந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம உங்களுக்கு வழியில் எடுத்து காட்டுறோம். ஓகே,
இது வீதியில இருக்கு ரோட்ல போறது இதுல ரிமோட் எல்லாம் இருக்கு இதுல ரிமோட் எல்லாம் இருக்குங்க இதுல எப்படி என்ன இது வந்து 120 வாட்ஸ் வந்து 120 வாட்ஸ் ஓகே இது இதுல வந்து என்ன இருக்குன்னா நீங்க மோஷன் சென்சர் இருக்குது மோஷன் சென்சர்னா ஆல் நடமாட பிரைட் ஆற டைப்லயும் இருக்குது மேட்டர் மாதிரி கொஞ்சம் வந்து பிரைட் குறைவா பிரைட் குறைவா அந்த லைட் எரியும் மேட்டர் மாதிரி பிரைட் குறைவா இதுக்குரிய சோலார் வந்து இதுக்கு பின்னாலே இருக்கு இதுக்கு பின்னாலே மேல் பக்கம் இது வேற இதுலயே இருக்குது ஃபுல்லா அப்ப இதுக்கு வந்து இதுல இந்த ரிமோட் ஒன்று இருக்கு இப்ப நீங்க உயரத்துல பூட்டிடுவீங்கன்னு வந்து இதை கையால கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு இதுக்குரிய ரிமோட் ஒன்று இருக்கு இந்த ரிமோட்ல வந்து உங்களுக்கு டைமர் இருக்குது பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே இருக்குது நீங்க வந்து இது இந்த ரிமோட்டை வச்சு இதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் இல்லையா ஆட்டோ ஆகுறா ஆட்டோவாக விட்டுக்கொள்ளலாம் ஆட்டோவாக விட்டீங்கன்னா அது எப்ப சூரிய ஒளி இல்லாம போதோ அப்ப வந்து தானா லைட் எரிய வலிக்கிட்டு அதுக்கு பிறகு விடிய காலையில இப்ப சூரிய ஒளி வருதோ தானாவே லைட் வந்து ஆஃப் ஆயிடும் பிறகு சார்ஜ் இது வந்து என்ன பிரைஸ் போகுது இதுல வந்துனா எங்கள்ட்ட மூணு டைப் இருக்கு இது 120 வாட்ஸ் 90 வாட்ஸ் இது 60 வாட்ஸ் எல்லாமே போட்டோம் உங்களுக்கு IP67 எல்லாமே போட்டோம் அதே மாதிரி இல்ல இப்ப இன்னொரு டைப் இருக்குங்கிறது இது வந்து எப்படி இருக்குமெண்ணா அதுல வாங்க முன்னோ காட்டுறேன் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு அதே இது மாதிரி தான் பேனல் புறம்பா இருக்கும் உங்களுக்கு லைட் புறம்பா இருக்கும் அப்ப இதுக்குரிய வயர் வந்து இப்படி உங்களுக்கு வந்து எவ்வளவு லெந்து வயர் கிடைக்கும் வயர் வந்து இதுல 4 மீட்டர் வயர் வரும் 4 மீட்டர் வயர் இப்ப இது எப்படி என்ன இப்ப உள் பாவனை வீட்டுக்குள்ள பாவிக்கிறவங்க அப்படியானாக்க பேனலை வந்து வெளியே அங்க பிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து உள்ள வச்சு என்ன பிரைஸ் போகுது 120 ஒரு மோட்டோசைக்கிள் பேட்டரியில வேலை செய்யக்கூடிய சரியான குறைஞ்ச கரண்ட் எடுக்கக்கூடிய சோலார் எனர்ஜியில பயன்படுத்துற சாமானத்தை இந்த 950 ரூபா வருது இதுக்கு வரண்டி வராது இதுலயே டபுள் வருது இது இதுக்குரிய சோலார் பேனல் வந்து இதுக்கு மேலே இருக்கு ஆட்டோ பேட்டரி போட்டு
மதில்ல எல்லாம் ஃபிட் பண்ற மாதிரி என்ன பாக்க சிசிடிவி ஃபிட் பண்ண மாதிரி இருக்கும் இது என்ன சிசிடிவி போட்றதுக்கு குறிய அதுக்குரிய கிளாம்புகளும் அதுல கிளாம் இருக்கு இந்த கிளாம் இருக்கு கிளாம் இருக்கு இதுல போய் இதோ அத புடிங்க போய் விட்டாச்சு ரேட் ஓகே இருக்கு என்ன எவ்வளவு காலம் வாரண்டி என்ன இதெல்லாம் வந்து இதுகளுக்கு வாரண்டி இல்ல என்ன ஆனா நாங்க இப்ப ரெண்டு வருஷமா இதுல விற்பனை செய்து கொண்டிருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு இதுல ஒரு பிரச்சனை கண்டு வந்தானே இல்ல எங்கட வீட்டுல பூட்டி இருக்கிறதே கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பாவிச்சு கொண்டிருக்கோம் வரைக்கும் ஒரு கம்ப்ளைன்ட் இல்ல வரைக்கும் ஒரு கம்ப்ளைன்ட் ரிட்டர்ன் ஒண்ணுமே வரல தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கோம் வேற என்ன மாதிரி மாடல் உங்களோட பல்ப் இருக்கு இன்னமன்னா கொஞ்சம் சோலார் பல்ப் சோலார்ல சிசிடிவி கேமராவே வேற இருக்கன்னா எங்களுக்கு இன்னும் இப்பதான் ஆர்டர் போட்டுறோம் வேற அப்படியா என்ன பிரைஸ் வரும் அது வந்து ஒரு 20000ல இருந்து 35000 40000க்குள்ள வரும் சோலார்ல சிசிடிவி கேமரா உங்களுக்கு வைஃபை அல்ல ஜிஎஸ்எம் சிம் ரெண்டுலயுமே பாவிக்கிற மாதிரி வரும் நான் முழுமையா சூரிய பேனல்ல இருக்கிற எதையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி செய்து கொடுக்கலாம் இப்ப எங்க மோட்டர் இருந்த பாருங்க மோட்டர் எல்லாமே சோலார்ல இயங்க கூடியது இந்த மோட்டரா தண்ணி இறக்கிற மோட்டர் இது என்ன மாதிரி சொல்லுங்க இது ரெண்டு இஞ்சி பாவம் இது வந்து சோலர்லாம் வேலை செய்யுது இது 96 வோல்ட் இது ரெண்டு பேனல் கொடுக்குறோம் நாங்க 400 வாட்ஸ்ல ரெண்டு பேனல் கொடுக்குறோம் உங்களுக்கு மனத்தி ஆழத்துக்கு 16000 லிட்டர் இந்த பம்ப் அடிக்குது நீங்க சராசரி பேர் தோட்டம் செய்யறாங்க பெரியாக்கள் அப்படி பெரிய லெவல்ல தோட்டம் செய்யறாங்க அல்ல வீட்டுக்கு கூட நீங்க பாக்கலாம் இப்ப வீட்டுல பாவனை கூடின ஆக்கள் வந்து இத பாவிக்கலாம் இது வந்து கிணத்துக்குள்ள சப்மெசிபிள் டைப் கிணத்துக்குள்ள வைக்கிறது இதுக்கும் சோலார்ல இந்த பெனல் இந்த பம்புக்கு இது இந்த பெனல் ஒன்று வரும் இதே அளவான ஒன்று வரும் உள்ளுக்கு நான் வெளியில வைக்க போறோம்னு சொன்னா இப்படியான மோட்டர் எடுக்கலாம் சோலார் பேனல் இது என்ன மோட்டர் பிரைஸ் அது மோட்டர் பிரைஸும் வித்தியாசப்படும் தானே வித்தியாசப்படும் இது ரெண்டு பேனல் இதே மாதிரி ரெண்டு பேனல்ல வேலை செய்யறது இது கொஞ்சம் ஹெவி கூட இது வந்து சராசரி இப்ப ஒரு ஏக்கர் காணிக்கு அல்ல ஒரு வீட்டுக்கு பாவனைக்குரியதுக்கு இது சரியா இருக்கு கொஞ்சம் பெரிய காணிகள் அந்த மாதிரியான தேவைகளுக்கு வந்து இதை பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட 1.5 கிலோ முடியும் என்ன நன்றிருக்குது இது என்ன செட்டப் இது என்ன இதெல்லாம் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட சேர்ந்து செய்யறாங்க கிரிட் டேக்கிங் அதுக்கு பயன்படுத்துற இன்வெர்டர் இதெல்லாம் வந்து நாங்க முதல்ல இப்ப 4-5 வருஷத்துக்கு முதல் பயன்படுத்தினது இப்ப இதுல அட்வான்ஸ் மாடல்லாம் வந்துருக்கு அதுகள் நாங்க இப்ப ஒரு 3 கிலோ வாட்ஸ்ல இருந்து 5, 10, 15, 20, 40 கிலோ வாட்ஸ் வரைக்கும் செய்கிறோம் எலக்ட்ரிசிட்டி போர்டோட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து கூட வீடு அல்ல உங்களோட சைட்டோ அல்ல உங்களோட வீடு என்ன கடையோ அதை பார்த்து உங்களை எத்தனை கிலோ வச்சு தரலாமே அவங்க ஒரு அக்ரூவ் தருவாங்க அதுக்கு பிறகுதான் நாங்க மிச்ச ப்ரொசீஜர் போகலாம் பயன்படுத்துறதுக்கு வந்து மக்கள் முன் வாராங்கடா உடனே வந்து மின்சார சபையிலையும் வந்து அவங்களால வந்து இதை எனர்ஜியை உற்பத்தி செய்யறதை விட சோலரா அதை கொடுக்கறத வந்து அவங்களுக்கு லாபமா இருக்கு அதே நேரம் மக்களுக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல கட்டுறதை விட
அண்ணன் இப்ப செக் பண்ணி காட்ட போறாரு. என்ன மாதிரி நான் கனெக்ட் பண்றது வந்து நீங்க வந்து இதுல பேனல் இதுல புறமா வரணும்னா ஓகே இது இது வருது இதுல ஒரு சாக்கெட் உண்டு இதுலயே வச்சிருக்காங்க நீங்க இந்த சாக்கெட்டை கணக்கா இதுல இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு இது வாட்டர் ப்ரூஃப் ஆயிடும் வாட்டர் ப்ரூஃப் தண்ணி தண்ணி ஒன்றும் போகாது அதே மாதிரி உங்களுக்கு பகலில் ஓட்டா வேலை செய்யா பகலில் தேவைன்னா இந்த ரிமோட்டை வச்சு மெனுவெல்லாம் ஒன் ஆஃப் பண்ணி பகலில் பகலில் தேவைண்டா ஒன் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம் ஒன் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரைட்னஸ் வேணும்டா கூட்டி குறைக்கலாம் இந்த குறைஞ்சிட்டு போகலாம் குறைஞ்சிட்டு போகலாம் இப்போ இரவானா ஆட்டோமேட்டிக்காக எரியும் எரியுமோ அதில் வந்து உங்களுக்கு ஓட்டோவில் இது செக்ஷன் ஓகே ஓட்டோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இரவானா பகலானா ஓட்டுவானுன்றோம் இரவானா ஓட்டுவாங்க மெனுவில் வேலை செய்யணும்னா ஒன்று ஃபோன் பண்ணி ரைட் ஓட்டோவில் விட்டால் இரவுக்கு தான் எரியும் இரவுக்கு தான் எரியுமா இந்த கனெக்ஷன் கொடுத்தா இரவுக்கு தான் எரியும் பகலுக்கு எரியும் சொட்டு நீர் பாசனம் அதுல அட்வான்ஸான விஷயம் என்னென்னா வந்து இந்த கல்கன் டிவைஸ் இந்த மாதிரி நாங்க வேற டிவைஸ் யூஸ் பண்ணி செய்யறோம் என்னன்னா இது வந்து ஜிஎஸ்எம் வைஃபை அதால கண்ட்ரோல் பண்ண டிவைஸ் இந்த கண்ட்ரோல் பண்ண டிவைஸை வச்சுக்கொண்டு நீங்க இப்ப யாழ்ப்பாணத்திலயோ இங்க எங்கட நாட்டிலே இருக்கிற தோட்டங்களுக்கு நீர்ப்பாசனத்தை இங்க ஒரு ஆளை வச்சு செய்ய வேண்டிய தேவையில்லை இந்த இந்த டிவைஸை பூட்டினா நீங்க இப்ப வெளிநாடுகள்ல புலம்பெயர் நாடுகள்ல இருந்து கொண்டு உங்களோட மொபைலாலேயே இங்க வந்து உங்களோட தண்ணி இறைக்கிற நேரங்களை நீங்க தீர்மானிக்கலாம் அதே மாதிரி தண்ணி இறைக்கிற அந்த டப்பெல்லாம் நீங்க அங்கே இருந்தோம்னா உங்க மொபைல்ல இருந்தே திறந்து விடாது வைஃபை கனெக்ஷன்ல இருக்குது ஜிஎஸ்எம் கனெக்ஷன்லயும் இருக்குது இந்த டிவைஸ் இது வந்து இப்ப கொழும்புல அங்கால வந்து கொஞ்சம் கன பேர் செய்யறாங்க நோத்துல நாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தோம் என்ன பிரைஸ் போகுதுன்னா இதெல்லாம் ஒவ்வொரு இது பிரைஸ் தான் சொல்லல அது உங்களோட காணியின் ஏரியாவை பார்த்து அதுக்கு பிறகு எத்தனை என்ன பயிர் வச்சிருக்கீங்க எத்தனை தென்னையா கத்திரிக்காயா மிளகாயா இப்ப ட்ரிப்ல போடுறதா இல்ல ஆள் கையால இறக்கிறதா அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துதான் இதுல விலை செய்யலாம் ஆனா இதுல இப்ப நீங்க 100% வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒன்று பண்ணால் ட்ரிப் இரிகேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களோட தண்ணியை நீங்கள் இங்கே திறந்து விட்டு கொள்ளலாம் ஆக்களே தேவையில்லை ஆள் பராமரிப்பாளன்ற ஒரு ஆளே தேவையில்லை அங்கே இருந்து கொண்டே உங்களோட தோட்டத்துக்கு நீங்களே தண்ணி விட்டு கொள்ளலாம் செய்திருக்கோம் நாங்கள் பழையில கிளிநொச்சியில் எக்கச்சியில்
கன்னடங்களில் சேர்க்கலாம். அதாவது பெருந்தோட்டங்கள் இப்போ ஏக்கச்சிகளை நோக்கி அந்த இடங்கள்லாம் கூடுதல் அளவு தென்னந்தோட்டங்கள் அந்த மாதிரி இடங்களை தான் செய்திருக்கோம். அதாவது வெளிநாட்டில் வாழ்ற ஆக்கள் வந்து கூட அந்த இடங்கள்ல தான் தோட்டங்கள் வச்சிருக்கிறதுல அவை தான் கூட இதை விரும்பி செய்யணும். ஏன்னா இங்கே பராமரிப்பு வந்து 100% ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறதால இதை விரும்பி செய்யணும். அவைய சிசிடிவி கேமராக்களையும் பூட்டிக்கொண்டு இந்த டிவைஸையும் போட்டிக்கொண்டு அவை இந்த தோட்டத்தில் என்ன நடக்கிறது அவை வந்து அவை இந்த மொபைல் டிவைஸ்லயே பார்த்து கொண்டிருக்கலாம். அப்ப உங்களுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி போகுது, இன்றைக்கு மழை வந்தா தண்ணி தேவையா தேவை இல்லையா எல்லாமே இந்த டிவைஸ்ல வந்து இணைஞ்சு கொள்ளும். உங்களுக்கு வந்து உங்களோட டெம்பரேச்சர் மீட்டர்லேருந்து டென்சிட்டி மீட்டர் எல்லாமே இதில் வந்துடும். அப்போ இன்றைக்கு கண்டுக்கு தண்ணி விடணுமா விட கூடாதான்றத கூட வரைக்கும் இந்த டிவைஸ் உங்களுக்கு சொல்லிக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் பழையில போட்டுன்னு சொன்னீங்க முடிஞ்சது தெரியுமா? அதெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ இது ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே செய்ததில் எங்களோட நாட்டில் இந்த அசாதாரண சூழ்நிலையில் விலை மாற்றங்களும் ஒன்றும் இருக்குதான். அதனால இது இந்த விலையை நான் வழியில் சொல்ல இல்லாத ஒரு பிரச்சனை வந்து ஏன்னா ஸ்டேபிளான விலையை ஒன்று இல்லை தானே. அதனால இது வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ யாரா உண்மையிலேயே கல பேர் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே வந்து ஆக்களை பராமரிக்க விட்டுருக்காங்க, ஆனால் அந்த தோட்டங்களை பார்த்தா தோட்டம் காஞ்சி போகுது, தண்ணி இறைக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மற்ற கல பேருக்கு தோட்டங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து கொண்டு போயிடலாம். உள்ளுக்கு இருக்கிற ரோட்லேருந்து உள்ளுக்கு இருக்கிற தோட்டங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பிரச்சனைகள் ஒன்று இருக்குது. அப்படியான தோட்டங்களை வந்து நீங்களே உங்களோட கண்காணிப்பில் 24 மணித்தியாலும் உங்களோட கண்காணிப்பிலேயே வச்சிருக்கலாம். நீங்க விரும்பின நேரம் தண்ணியை திறந்து விடலாம். எவ்வளவு தண்ணி போகுதுன்றதும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். இத்தனை லிட்டர் தண்ணி உங்களோட மோட்டர்ல இருந்து போகுதுன்றது வரைக்கும் இதன் மூலம் பாத்துக்கலாம். அதுக்கு இது வந்து நீங்க இப்ப ஆரம்ப செலவண்டு பாக்கீங்க, இது ஒரு ஒரு பெரிய ஒரு தொகையா தான் இருக்க போகுது. ஆனா இதை நீங்க ஒரு நீண்ட கால இதா பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி தரப்போற ஒரு விஷயம். இதுகளுக்குன்னா இது வந்து வருஷ கணக்கெல்லாம் முரண்டி வரும். இப்போ ஒவ்வொரு டிவைஸை பொறுத்து 2 வருஷத்துலேருந்து 5 வருஷம் 10 வருஷம் வரைக்குமான முரண்டிய இதுல இருக்கு. நான் சொன்ன விஷயம் பாருங்க, இந்த பாருங்க ஒரு முந்திரிய தோட்டம் ஒன்று வைக்கிறேன்னு சொன்னா இந்த டிவைஸ்லயே நாங்க யார்கிட்ட கண்ட்ரோலும் இல்லாம நாங்களே வெளிநாடுகள்ல இருந்து வந்து இந்த டிவைஸை இயக்கி இந்த தோட்டத்துக்கான தண்ணியை விடலாமாம். இதுல இருக்க அத்தனை டிவைஸும் இல்லை இங்க இருக்காம காட்டுறேன்னு சொல்லிக்கணும் பாப்போம். இதுதான் இப்ப அண்ணா இவ்வளவு நேரம் சொன்ன டிவைஸ். வீட்டு தோட்டங்களுக்குல இது கொழும்புல கொஞ்சம் அந்த சைட்டுகள்ல பெருசா விரும்பாங்கன்னா ஒரு வீட்டு கார்டன் வீட்டு தோட்டத்துக்கு கூட டைமிங் கூட செட் பண்ணி வைக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் பாக்கணும் வண்டி இல்ல, இத்தனை மணிக்கு தண்ணியை அரைச்சிட்டு இத்தனை மணிக்கு தானா ஆஃப் பண்ணணும்ன்றது வரைக்கும் இதுல இது வந்து வைஃபை டிவைஸ். இதுலயே ஜிஎஸ்எம் வந்தது இருக்கு. இது வந்து ஜிஎஸ்எம் டை, நீங்க சிம்ம போட்டுட்டு வந்து எந்த நாட்டில இருந்து எங்கேயோ இது வந்து நீங்க ஒரு வைஃபை ரவுட்டரோட கனெக்ட் பண்ணி தான் செய்ய வேண்டியது. எப்படி எங்களை சின்ன ஒரு டேப்ல போடுற மாதிரி டிவைஸ் கூட இருக்குது. நீங்க இந்த இதுல போட்டுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன டேப்ல போடுறது. இதுல இருக்கு ஒரு டேப்ல போட்டுட்டு கூட ஒரு சின்ன கார்டின கூட புதுசா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னும் வந்து எல்லாருக்கும் போய் சேரல. இப்பவும் வந்து நேற்று முறால் வந்து புத்தளத்துல இருந்து கச்சார் தானே இன்ஜினை போட்டு 20 லிட்டர் டீசல் அடிச்சு அந்த டீசல் அடிச்சுத்தான் இறக்கிறாராம். மிளகாக்கண்டு வச்சிருக்காராம் ஒரு நாளைக்கு 20 டீசல் அடிச்சுதானா மிளகாக்கண்டுக்கு தண்ணி இறக்கிறாங்க. அவர் வந்து சோலர் மோட்டரை பார்த்துட்டு எனக்கு இதை செய்தாங்கன்னு நேற்று காய்ச்சிட்டு போயிருக்கிறேன். கண்டிப்பா அதுதான் உண்மையான விஷயம். ரெண்டு அவ்வளவு எல்லாம் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கணக்கு பார்த்தா சின்ன காசா இருக்கும். ஒரு நீண்ட காலத்துக்கு பாத்தீங்கன்னா இது சரியான ஒரு பிரயோசனமான விஷயமே இருக்கும். சரியான
நாங்க இன்னொரு இந்த நீங்க ஒரு இப்ப ஒரு மூணு மாத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா கருத்துறையில ஒரு இது ஒன்று செய்தவங்க மோட்டர் மோட்டர் எனர்ஜியில வந்து ஒரு போட் ஒன்று செய்து எக்ஸிபிஷன் அந்த அவை வந்து எங்கள்கிட்ட தான் பெனல் கண்ட்ரோல் எல்லாம் எடுத்து அவைக்குரிய சோலார் சார்ஜிங் பெனல் சிஸ்டம் ஃபுல்லா நாங்க அவை எங்கள்கிட்ட தான் பெனல் எடுத்து அவை சொன்ன இப்படி நாங்க தான் இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றோம். நான் சொன்னேன் உங்களுக்கு பெனல் தரேன், நீங்க அவைக்குரிய மோட்டருக்குரிய வோல்டேஜுக்குரிய கண்ட்ரோலோ பெனல் எல்லாமே நாங்க அதை சோலார் பெனல் எல்லாமே நாங்க தான் கொடுத்தோம். அவர் இப்பவும் இப்ப இன்னும் ரெண்டு 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 போட்டுக்கு அதே மாதிரி கொண்டு வந்து செய்ய போறோம்னு சொல்லிருக்காங்க. அப்ப நாங்க இப்ப அவைக்கு பிளான் பண்ணியிருக்க அவையண்ட இவ்வளவு நாளும் அவைய ஒரு மூவ் பண்ற மாதிரி ஒரு இதுலதான் செய்தது. அவைக்கு வந்து நிரந்தரமா அந்த கடலை கிட்டேயே சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த செய்து கொடுக்கற மாதிரி இருக்கு. நல்ல விஷயம் மேடம், நான் இங்க வந்தது இதை ஒன்றுக்கான நிறைய விஷயங்களை பார்க்க முடியாது. சரி, என்னன்னா எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் போய் சேராது. இப்போ ஒரு கஸ்டமர் வரைக்கும் அவர் அவருக்கு தேவையான சாமான வேண்டிட்டு போயிடுவார், மிச்ச விஷயங்களை பார்க்க மாட்டேன். ஆனா உண்மையா இந்த மிச்ச விஷயம் அவருக்கு ஏதோ ஒரு கட்டத்துல தேவையா இருக்கு. இப்ப இப்படியான ஒரு விஷயத்துல நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா அவைக்கு போய் கிடைச்சிரு. அதான் வந்து வேண்டாம் எல்லா விஷயம் பார்ப்போம். கண்டிப்பா வந்து சோலார் தேவைன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்து வாங்கினது. நயப்பன விலை இருக்கிற அந்த கரண்ட் இல்லாத ஒரு வீட்டுக்கு தான் சோலார் கூட்டம் மட்டும் தான் பிளானில் வந்து சோலார் இதை விசாரிச்சது. அண்ணா அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இன்னும் நல்லா குறைச்சி 11,900 ரூபா போட்டிருக்கார். நயப்பன விலை இருக்கிற அந்த கரண்ட் இல்லாத வீடு ஒன்றுக்கு வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு சோலார் பேனல் போட்டி நான் நல்ல மட்டும் தான் நினைச்சேன். எனக்கு அதுவும் அந்த நயப்பனை அந்த தோட்டத்துக்குள்ள அந்த நயப்பனை அந்த மலையத்தில் இருக்கிற ஒரு அக்காவரால் வெளிநாட்டில் போய் அவங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறா. உழைச்சி அதுலேயும் அந்த வீடியோ பார்த்துட்டு கரண்ட் இல்லாத அந்த அவங்களோட வீடியோ பார்த்துட்டு 25,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு இந்த காசை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி அப்போ தான் நான் பார்த்தேன். அவங்களுக்கு காசாக கொடுக்குறத விட இப்படி ஒரு சோலார் பேனல் போட்டால் நல்லா இருக்குமெண்டு தான் பார்த்துட்டு இங்கேருந்து இன்றைக்கு வாங்கிட்டு போகிறேன். இந்த பேனல் வந்து கண்டிப்பாக நான் நாளைக்கு நாளைக்கு அங்கே போய் சேர்ந்துருவேன். போயிட்டு இந்த சோலார் பேனல் வந்து அவங்களோட ஃபிட் பண்ணி அவங்கள விட்டு அந்த ஆறு புள்ளியல் இருக்கு நான் படிக்கிற புள்ளியல் அவங்களுக்கு அந்த படிப்புக்காக தான் நான் கண்டிப்பாக இதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்டா. அந்த படிக்கிற புள்ளியல் எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதால் தான் இந்த சோலார் பேனல் வாங்கிட்டு போகிறேன். ஓகே அண்ணா, உண்மையில எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த சோலார் பேனல் பற்றி. அதே நேரம் தோட்டத்தில் சோலார் பேனலை பயன்படுத்தி மோட்டர் வச்சு இறைக்கிறது அது சம்பந்தமான விஷயங்கள் மற்றது வெளிநாட்டில் இருக்கிற வந்து இங்கே வந்து புது டெக்னாலஜி ஒன்று இருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டே உங்களோட மொபைல் ஃபோனை வச்சுக்கொண்டே உங்களோட இங்கே ஊரில் இருக்கிற காணிகளை தோட்டங்களில் வந்து ரச்சி கொள்கிற வசதிகள் எல்லாம் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் நிறைய அண்ணா சொல்லியிருந்தார். உண்மையில எங்களுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து சும்மா இது வாங்கணுமென்றதுக்காக தான் வந்தோம். வந்துட்டு சரி ஓகே இந்த கடைக்கு போகமெண்ட்டு அண்ணா வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தந்த. உண்மையில அண்ணா கடைக்கு வாங்க, அண்ணா நல்ல விலை குறைச்சி தருவார். நன்றி அண்ணா. நன்றி, நாங்கள் இப்போ இது வாங்கிட்டோம், இதை கொண்டு போகிறோம். அண்ணாக்கு நன்றி அண்ணா. ஓகே, இதை மாதிரி நல்ல நல்ல காணொலியை சந்திப்போம். மறக்காமங்கிற சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.